காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வருகை புரிந்துள்ளார். சென்னை வந்திருக்கும் அவர் இன்று கன்னியாகுமரியில் நடக்கும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மாலை கலந்து கொள்கிறார். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியிருக்கிறது. ஏப்ரல் 18 தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது. லோக்சபா தேர்தலுக்காக தமிழகத்தில் 4 பிரதமர் மோடி பிரச்சார கூட்டங்களை நடத்திவிட்டார். தற்போது காங்கிரஸ் கட்சியும் பிரச்சார களத்தில் குதித்திருக்கிறது. நாகர்கோவில் கிறிஸ்துவ கல்லூரி மைதானத்தில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதற்காக இன்று காலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்தார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு சென்று அங்கு நடக்கும் கல்லூரி விழாவில் கலந்து கொள்கிறார் ராகுல் காந்தி. அதன் பின் சென்னை லீ மெரிடின் ஹோட்டலில் ஓய்வு எடுக்கும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறார். பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார். இவருடன் திமுக தலைவர் ஸ்டாலினும் விமானத்தில் செல்கிறார். பின் அங்கிருந்து இவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார்கள். இன்று மாலை இந்த பொதுக்கூட்டம் நடக்க உள்ளது. காங்கிரஸ் நடத்தும் பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போகிறார்கள். மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.